இப்போதான் எட்டாவது கர்ப்பம். கர்ப்பவாசம்ங்கிறது பகவானுக்கு விடம்பனம் தான். கர்ப்பவாசம் பண்ணுறாங்கிறதுமே ரெண்டு கர்ப்பத்தில் பிரவேசிச்சான் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ரெண்டு கர்ப்பத்திலையா? தேவகிக்கு தான் பிறக்க போகிறான், அதுதான் தெரியும் எல்லாருக்கும். ரெண்டு கர்ப்பத்தில் பிரவேசிச்சான்னு சொன்னால் ஒன்றும் புரியலையே அப்படின்னு அந்த இடத்துல ஷென்னா சொல்லுவார். ஆண்டாள் சொன்னதை சொல்லி தேவகி கர்ப்பத்திலையும் பிரவேசிச்சான், கம்சனுடைய வயிற்றிலையும், கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலேன்னு கஞ்சன் வயிற்றிலையும் பிரவேசிச்சானோ. தேவகிக்கு ஆனந்தகரமாக இருக்கு, கண்ணன் அவதாரம் பண்ண போகிறான். கம்சனுக்கோ பீதி, ஆசீனகா சம்பிஷன் திஷ்டன்னு புஞ்சானகா பரியட்டன் மகிம்னே, நடந்தாலும் பீதி, படுத்துட்டாலும் பீதி, உக்காந்துருந்தாலும் கண்ணன் வந்து கொலை பண்ணிடுவானோ, கண்ணன் வந்து கொலை பண்ணிடுவோம். ஆசீனகா உக்காந்துருந்தா கூட, தூங்கினா கூட, சாப்பிட்டா கூட, புஞ்சானகா பரியட்டன் மகிம், வாக்கிங் போனால் கூட, வாக்கிங்கிறது கொஞ்சம் ஃப்ரீயாக ஹாயாக இருக்கலாம் தானே போவா, அப்படி போனால் கூட பரியட்டன் மகிம், அப்படி போனால் கூட பய அவரே அரட்டியா பயாத்து கம்சஹான்னு. கம்சன் அந்த ஜெயில் பக்கமே தலையை வச்சு படுக்கலை, அப்படி ஒரு பயத்தில் இருக்கான் கம்சன். தேவகிக்கும் ஆனந்தகரமாக இருக்குது. எல்லாரும் கண்ணனுடைய அவதார காலகட்டத்தை தான் எதிர்பார்த்துட்டே இருக்கா. எப்போ அவதாரம் பண்ணுவானோ, எப்போ அவதாரம் பண்ணுவானோ, தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறா, தேவகியையும் ஸ்தோத்திரம் பண்ணுறா, கர்ப்பத்தில் இருக்கிற பகவானையும் ஸ்தோத்திரம் பண்ணுறா. அப்போ தான் காலஹா பரமசோபனஹா அப்படின்னு பரமசோபனமான காலம். கண்ணன் அவதாரம் பண்ண போகிறான்னதுமே அப்படியே சூழ்நிலையே அட்மாஸ்ஃபியரே மாறுறது, அப்படியே ஜிலு 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 ஜிலுன்னு மலையை மாறுதம் வீசுறது, நிலவு அடிக்கிறது, விருட்சங்கள்லாம் பூத்து குலுங்கிறது, யமுனையில் நிர்மலமாக ஜலம் ஓடுறது, பறவைகள்லாம் வீச்சி கூச்சி வீச்சி கூச்சின்னு சுவாகத்தம் சொல்கிறது போல கத்தர் தான், சுவாகத்தம் சுவாகத்தம் சுவாகத்தம்னு சொல்கிறது போல கத்தர் தான், தடாகங்களில் தாமரைகள்லாம் கொல்லு 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 கொல்லுன்னு மலர்றது. இதே ஆவணி மாதம், இப்போ தானே ஸ்ரீ ஜெயந்தியை உலகம் பூரா கொண்டாடினார்கள். ஸ்ரீ ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தி, கோகுலாஷ்டமி கோகுலாஷ்டமி, இதே ஆவணி மாதம் கிருஷ்ணபட்சம் அஷ்டமி திதி அர்த்தராத்திரி ரோஹிணி நட்சத்திரத்தில் திடீர்னு அந்த ஜெயிலில் இருட்டில் ஒரு ஒளி வெள்ளமா, என்ன ஒளி வெள்ளமோன்னு கண்ணை தேய்ச்சிண்டு தேவகியும் வசுதேவரும் பார்த்தா, தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாரியுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துவம் ாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட்ட குண்டலத்விஷாயா பரிஷ்வத்த சஹஸ்ரகுந்தளம் உதாம காஞ்சங்கத உதாம காஞ்சங்கத கங்கணாதிபிகி விரோயாஜமானம் வசுதேயேவ ஐக்ஷத வசுதேவ 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 ஐக்ஷத ஐக்ஷத. எப்படி இருந்திருக்கும் அந்த வசுதேவருக்கு, எப்படி இருந்திருக்கும் அந்த தேவகி? திடீர்னு பார்த்தா சங்க சக்கர கதா தாரியா பத்மம் தரித்து கொண்டு சதுர்புஜத்தோட தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் அம்புஜேக்ஷணம் தாமரை கண்ணனா கொழுந்து போன்ற பாதங்களோட கூட உள்ளங்கால் செக்கச்சவே நிற்கு, புறங்கால் நீலவர்ணமா இருக்கு, அழகான தண்ட கொலுசெல்லாம் காலில் போட்டுருக்கான், அழகான முழங்கால் திருத்தொட, அதுக்கு மேலே அந்த மேக்கலை கிங்கினிலாம் இடுப்பில் போட்டுருக்கான், விசாலமான வட்சஸ்தலம், அதில் உருண்டு புரளக்கூடிய வைஜெயந்தி மாலை, அழகான உருண்டையான புஜங்கள், அதில் தோல்வளைகள், ரத்தின மோதிரங்கள், கங்கணங்கள், உருண்டையான அழகான திருமுகம், அதில் எடுப்பான மூக்கு, கொவ்வை பழம் போல உதடு, கண்ணாடியத்த கபோலம், காதில் குண்டலங்கள், எடுப்பான கண்கள் தாமரை போன்ற காதுவரை நீண்ட கண்கள், நெற்றியில் கஸ்தூரி திலக்கம், அதுக்கு மேலே திவ்ய கிரீட்டம், அதுக்கு மேலே மயில் இறக அசைய, அந்த தேவகிக்கும் வசுதேவருக்கும் எப்படி இருந்திருக்கும்? முதல் முதல்ல காட்சி பார்க்கும்போது சாட்சாத் விஷ்ணு, ஆனால் பாலகம், தமத்புதம் பாலகம், அது என்ன ரூபம்? சதுர்புஜத்தோட ஆனால் பாலகனா சின்ன ரூபம், குருவாயூரப்பன் தானே, அதனால தேவகியும் வசுதேவரும் ஸ்தோத்திரம் பண்றாளாம். குருவாயூரப்பனே அப்பன், குருவாயூரப்பனே அப்பன், குருவாயூரப்பனே அப்பன், குருவாயூரப்பனே அப்பன், குருவாயூரப்பனே அப்பன், கிருஷ்ண குருவாயூரப்பனே அப்பன், ஸ்ரீ கிருஷ்ண குருவாயூரப்பனே அப்பன், ஸ்ரீ கிருஷ்ண குருவாயூ
ಅಪ್ಪನ ನಾರಾಯಣ ಅವಾರ கழுவகரம் தூடிகும் வாலத்திரே புருவம் கழுவகரம் தூடிகும் வாலத்திரே புருவம் முழுமதி மூகம் திகழ் அருள்மே சுடர்கள் அருள் விழே சுடர்கள் முழுமதி மூகமுது அருள் விழே சுடர்கள் அழகுமல் பகற்கதுளும் அடிமலரிணையும் அழகுமல் பகற்கதுளும் அடிமலரிணையும் உன்னமே சுதை மைந்தனாய் வந்தவன் உன்னமே சுதை மைந்தனாய் வந்தவன் கார்த்திக புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு, மதுராவில தான் இந்த குருவாயூரப்பன் மூர்த்தி இருந்தாராம். ஆதிகேசவ பெருமாள்னு பெயர் அவருக்கு. கார்த்திக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவகியும் வசுதேவரும் பூஜை பண்ண ஆராதனை பண்ண மூர்த்தி அந்த ஆதிகேசவ மூர்த்தி. துவாரகையில் துவாரகா சாம்ராஜ்யம் ஸ்தாபித்த பிறகு அந்த மூர்த்தியை துவாரகைக்கு அழிச்சுண்டு போனார்கள். சமுத்திரம் துவாரகையை முழுக்கடித்த பிறகு குருவும் வாயுவாலையும் பிரதிஷ்ட பண்ணப்பட்ட, கேரள தேசத்தில் பிரதிஷ்ட பண்ணப்பட்ட மூர்த்தி அதே ஆதிகேசவ பெருமாள் தான் குருவாயூரப்பன். அதனால் குருவாயூரப்பனே தேவகியையும் வசுதேவரும் ஆராதனை பண்ணப்பட்ட மூர்த்தின்னு தெரிய வருது.
இப்படி தேவகி வசுதேவர் கொண்டாட முழுமதி முகம் திகழ் அருள் விழி சுடர்கள்ங்கிறா இல்லையா அம்புஜம் கிருஷ்ணா அவர்கள். அவதார கட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு, பிராச்சியாம் திசீந்துரிவ புஷ்கலகா அப்படின்னு. கிருஷ்ணன் சந்திரோதயம் போல கிருஷ்ண சந்திரோதயமாக இருந்தான். சந்திரோதயமானா எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குமோ, கிருஷ்ண அவதாரம் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கு. சந்திரன் உதயமானா எப்படி தாபம் தீருமோ, அப்படி கிருஷ்ண சந்திரன் உதயமானா சம்சார தாபம் தீர்றது. சந்திரன் இடத்துல எப்படி அமிர்தம் உண்டோ, கிருஷ்ண சந்திரன் இடத்துல அவன் நாமமே அமிர்தம், ரூபமே அமிர்தம், கதையே அமிர்தம், கீர்த்தனமே அமிர்தம், எதுவுமே ஆறாம் அமுதன் தானே அவனுக்கே பெயர், அபரியாப்தாமிருதன் தானே அவனுக்கு பெயர். சந்திரன் உதயமானா அழகா இருக்கும், கிருஷ்ணச்சந்திரன் அழகா இருக்கான். சந்திரன் உதயமானா திருடர்களுக்கெல்லாம் பயமா இருக்கும், அம்மாவாசையா பார்த்து தான் திருட போவார்கள். அதுபோல கிருஷ்ணச்சந்திரன் உதயமானதும் கம்சன் போன்ற திருடர்களுக்கெல்லாம் பயம் அரட்டி. இந்த கிருஷ்ணச்சந்திரன் எந்த சாகரத்துல உதிக்கிறான்னா, தேவகி வசுதேவ பிரேம சாகரத்துல உதிக்கிற கிருஷ்ணச்சந்திரனாம் இவன். தேவகி வசுதேவருக்கு உடனே கம்சன் ஞாபகம் வர, இப்படி விஷ்ணுவா காட்சி கொடுத்தா கம்சன் கொலை பண்ணிடுவான், இதோ பாசம் மிஞ்சறது, அதனால நீ குழந்தையா காட்சி கொடுக்கணும், விஷ்ணு காப்பாத்துவார்னு தோணல, அந்த விஷ்ணுவை நம்ம காப்பாத்தணும்னு தோன்றது. அதான் மாத்திரு வாத்சல்யம், அம்மானா அப்படிதானே இருப்பா, அதனால அவளுக்கு தோன்றது நீ குழந்தையா காட்சி கொடுக்கணும்னதும் சுருட்ட சுருட்டையான கேசத்தோட சஹசிரகுந்தலம்ங்கிறா இல்லையா, ஆயிரம் சுருட்ட சுருட்டையான கேசமா, சுருள் சுருள் சுருளா சுருளா போய் பண்ணிக்கிறது இல்ல, நேச்சுரலா இருக்கிற சுருட்ட முடி அழகா நேச்சுரலா சகசிர குந்தளமா அவனுக்கு. சின்ன குழந்தையா ஆயிர சுருட்ட முடியோட கூட சாமல வர்ணமா இப்படி கண்ணங்கரேன்னு உருட்டி வீழ்ச்சி பார்த்துட்டு, எதி கம்சாத் விபேஷித்வம் தருகி மாம் கோகுலம் நய, உனக்கு கம்சனை கண்டு பயமானால் தருகி மாம் கோகுலம் நய, என்ன கோகுலத்துல கொண்டு விடு அப்படின்னு குஞ்சு கையோட பிஞ்சு விரல காண்பிச்சு நீட்டி குழந்தை பிறந்த குழந்தை பேசுறது. ஏன்னா அத்புதம் பாலகம், எல்லாம் அதை ஞாபகம் வச்சுக்கணும், அத்புத பாலகன். அதனால இப்படி சொன்னதும் வசுதேவர் கொஞ்சம் கூட சந்தேகப்படலை, பட்டுன்னு கை குழந்தைய எடுத்துக்கிறார், கை விலங்கு டனார்னு விட்டுக்கிறது, கால் விலங்கு டனார்னு விட்டுக்கிறது, ஜெயில் கதவு டொரைன்னு தானே திறக்கிறது, எல்லாம் தானே ஆறுதான், ஏ திறக்காதா என்ன, ஏர்போர்ட்லேயே தானே நம்ம போனால் கதவை திறக்கிறது, ரிமோட் கண்ட்ரோலுங்கிற ஒரு ஏர்போர்ட்டில் திறக்கிறது கிருஷ்ண சங்கல்பத்தால் திறக்காதா என்ன, ரிமோட் கண்ட்ரோல் அவன் சங்கல்பந்தான். எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ரிமோட் கண்ட்ரோல் அவன் சங்கல் அவன் கையில் இருக்கு, எல்லாமே நடக்கும். யமுனை தானே வழிவிடுறது, கோகுலம் போனார், கோகுலம் போய் அந்த குழந்தை கண்ணனை விட்டார். இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், கண்ணனை விடுறதுக்கு யாராவது யாருக்காவது மனசு வருமா, கதையை கேட்டாலே அந்த கண்ணனை போய் ஓடி போய் அள்ளி அணைச்சிக்க மாட்டோமான்னு தான் தோணும். அப்படி இருக்கும்போது கண்ணனை பெத்த அப்பா வசுதேவர் அதுவும் இப்படி ஒரு காட்சியை பார்த்த பிறகு விடுறதுக்கு மனசு வருமா, அதனால சொல்லுவார் கையால் விட்டார் மனசால் எடுத்துன்னுட்டார் கண்ணனை, கையால் அந்த பெண் குழந்தைய எடுத்துட்டார். மறுபடியும் எல்லா வழிவிடுறது யமுனை வழிவிடுறது, ஜெயிலில் போனதுமே அந்த கம்சன் எட்டாவது குழந்தை பிறந்ததும் கேள்விப்பட்டானோ இல்லையோ, அங்கேருந்து விழுந்து அடித்து ஓடி வரான், தலை விரி கோலமா வந்து அந்த குழந்தைய உன்னை காலை பிடிச்சி மறுபடியும் கொலை பண்ணலாம்னு இப்படி போனதுமே விட்டு தான் ஒரு உத, அநேகமாக கம்சன் வாங்கின முதல் உத, அந்த உதையை விட்டுது சாயுதாஷ்ட மகாபுஜா அட்டபுஜங்களோட அட்ட ஆயுதங்களோட சிவப்பான வஸ்திரம் சிவப்பான பூஷணம் சிவப்பான புஷ்பங்களோட கூட அந்த அம்பாள் போய் சொன்னா ஆகாசத்துலேருந்து சொல்றா, கம்சா அனாவசியமாக சாதுக்களை ஹிம்சை பண்ணிட்டு இருக்காது, நல்லவாளுக்கு தொந்தரவு பண்ணாது, உன்னை கொல்லக்கூடிய குழந்தை ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிடத்தில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர்றான் அப்படின்னு சொன்னதுமே கம்சனுக்கு கவலை ஆரம்பம், கோகுலத்துல உற்சவம் ஆரம்பம். கம்சனுக்கு எந்த நிமிஷம் கவலை ஆரம்பமோ அதே நிமிஷம் கோகுலத்துல உற்சவம் ஆரம்பமா. கண்ணன் பிறந்த அன்னிக்கே மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த தொட்டில் போட்டாச்சு, அத்தனை கோபிகளும் கோபிய சுமிருட்ட மணி குண்டல நிஷ்க கண்டியா சித்ராம்பராகா பதி சிகாச்சுத மால்ய வருஷாகான அத்தனை பேரும் கோபிகள்லாம் அடிச்சுண்டு வெண்ணெய் தயிர் பால் எல்லாம் அடிச்சுண்டு நம்ம கண்ணன் பிறந்தாச்சு, யசோதைக்கு குழந்தை பிறந்திருக்கான், அப்படி பழகிருக்கானோ யசோதையும் நந்தகோபுரம் ஊருக்கே பிரியப்பட்டதா பழகினதுனால தானே ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னதும் அப்படி அந்த கோபிகள்லாம் நம்ம யசோதைக்கு குழந்தை பிறந்திருக்கு நம்ம நந்தகோபருக்கு குழந்தை பிறந்திருக்கு, அங்கேருந்து ஓடி ஓடி வந்து எல்லாரும் ஒத்தருக்கு மேல ஒத்தர் தயிர் பால் வெண்ணையெல்லாம் நந்தோத்சவமா அடிச்சு கொண்டு ஒத்தருக்கு மேல ஒத்தர் அடிச்சுட்டு பார்த்தா ஒத்தி கேட்கறாளாம், பாத்தியாடி கண்ணன கொழு கொழுன்னு இருக்கான்ல, மழை மழைன்னு இருக்கான்ல, துரு துருன்னு பாக்குறான்ல அப்படின்னதும் இன்னொத்தி சொல்றாளாம், ஆமா பிறந்த குழந்தைய போய் கண்ணு வைக்கிறியே, இன்னொத்தி சொல்றாளாம் கண்ணு வைக்கிறதாவது இங்கேருந்து போய் அந்த குழந்தைய பார்க்கலான்னா அதுதாண்டி உருட்டி வீழ்ச்சி உருட்டி வச்சு என் மேல கண்ணு வைக்கிறது, பொல்லாத குழந்தையா இருக்கிறது, ஜாலம் பண்ணக்கூடிய மாயா ஜாலம் பண்ணக்கூடிய குழந்தையா இருக்கு. இன்னொரு கோபிகை சொல்றா, எல்லாரும் திருஷ்டி போடுறேன், அந்த லக்ஷ்மி நாராயணால் தான் இந்த குழந்தைய காப்பாத்தனம்,
அந்த லக்ஷ்மி நாராயணாலே கதி அப்படின்னு சொன்னதுமே கண்ணன் இங்கு பேசினான், இங்கு இங்கு இங்குன்னு பேசினான். குழந்தைகள்லாம் முதல் முதல்ல இங்கு தான் பேசும், இங்கி இங்கி இங்கு தான் பேசும். அந்த ரீதியாக குழந்தை இங்கு பேசுறதோன்னா ஸ்ரீ அண்ணா சொல்லுவார் இந்த இடத்துல வியாக்கியானம், அந்த ரீதியாக பேசலையா. லக்ஷ்மி நாராயணால்னு எங்கேயோ அங்கே கையை தூக்குறிய, அந்த லக்ஷ்மி நாராயணால் அங்கு இல்லை இங்கு அப்படின்னு அந்த ரீதியாக ஸ்ரீபதி மிக நாராயண தீர்த்தர் சொல்கிறார். அந்த லக்ஷ்மி நாராயணால் இங்கே அல்லவோ இருக்கான். அஜனம் உச்சகு எல்லாரும் பாட ஆரம்பித்தார். அன்னைக்கு பாட ஆரம்பித்தது தான் கிருஷ்ணனை பற்றி. அப்புறம் சதாசிவ பிரம்மேந்திரால் பாடுறார், புரந்தரதாசர் பாடுறார், தியாகராஜர் பாடுறார், நௌகாச்சரித்திரத்தில் பாடுறார், தாசர்கள்லாம் பாடுறார், கனகதாசர் பாடுறார், ஜெயதேவர் பாடுறார், மீராபாய் பாடுறார், சூர்தாஸ் பாடுறார், பெரியாழ்வார் பாடுறார், ஆழ்வார்கள்லாம் பாடுறா, ஆண்டாள் பாடுறா, அத்தனை பேரும். நினச்சி பார்த்தா கண்ணனுடைய ஒரு அவதாரம் இல்லைன்னா சங்கீதம் சூன்யம், நாட்டியம் சூன்யம், சில்பம் சூன்யம், நம்ம கலாச்சாரம் சூன்யம், ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் சூன்யம், அத்தனையும் அத்தனை பேருக்கும் கண்ணன் தான் ஆதாரம். தொட்டில் படுத்துட்டு இருக்கிற கண்ணன் அப்படியே ஒரு கண்ணனா, அப்படியே ஒரு அவதாரம், நினைச்சு பார்க்க முடியாத அவதாரம், அத்தனை பேருக்கும் ஆதாரமா இருக்கிற அவதாரம் இல்லையா. சார்ஜ் ஆன மாதிரி பேட்டரி சார்ஜ்னு சொல்லுவா இல்லையா, அத்தனை பேருக்கும் பேட்டரி சார்ஜே கிருஷ்ண லீலைகள் தான், கிருஷ்ணனுடைய கதை தான், கிருஷ்ணனுடைய கீர்த்தனம் தான், கிருஷ்ணனுடைய நாட்டியம் தான், கண்ணன்கிற அந்த நாமம் தான், கண்ணனுடைய ரூபம் தான். அப்படின்னா எத்தனை ஒரு சோர்ஸ் ஆஃப் பவர் அமருப்பா, கண்ணன்னே ஆனந்தகரம் ஆகர்ஷணம் எல்லாம் கிருஷ்ணன் தான். அப்படி இருக்கும்போதே தொட்டில் படுத்துட்டு இருக்கும்போதே லீலைகள்லாம் ஆரம்பிச்சுட்டான். பூதனைக்கும் மோட்சம் கொடுக்குறான், அந்த சகடாசுரனையும் வதம் பண்ணுறான், திருநாவர்த்தனையும் சம்மாரம் பண்ணுறான், வெண்ணையும் திருடுறான், மண்ணையும் விழுங்குறான். ஏண்டா மண்ணை சாப்பிட்டேன்னு கேட்டால் அந்த குஞ்சு வாயில் விஸ்வரூபத்தையும் காண்பிக்கிறான். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லீலை காண்பிச்சுட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் ஏகதாய கிரகதாசீஷு யசோதானந்த கேகினி கிரகதாசிஷு ராசிஷு யசோதானந்த கேகினி கர்மாந்தர நியுக்தாசு கர்மாந்தர நியுக்தாசு கர்மா நிர்மமல் தஸ்வயம் தி நிர்மமல் 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 நிர்மமுல் ஸ்வயம் ததி யானி யானி ஹ கீதானி 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 யானி யானி ஹ கீதானி தத்பால சரிதானி ச ததி நிர்மந்தனே காலே ஸ்மரந்தி 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 தானே காயத Thank you.
யானி யானி ஹகிதானி தத்பால சரிதானி ச. தானே எட்டு கட்டி கண்ணன் மேல பாடிக்கொண்டே ஏகதா ஒரு சமயம் கிருஹதாசீஷு யசோதா நந்தகேகினி மற்ற வேலைக்காரிகள்லாம் மற்ற வேலைகளில் கர்மாந்தர நியுக்தாசு மற்ற வேலைகளை பண்ண சொல்லிட்டு யசோத தானே ஸ்வயம் நிர்மமந்ததி தானே தயிர் கடையறான் சல 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 சலன்னு கடையறான் பாடிண்டே கடையறானாம் கண்ணனுடைய பாட்டெல்லாம் எட்டு கட்டி பாடிண்டே கடையறா. அதுக்கு பக்கவாத்தியம் எதுன்னா அவளுடைய கங்கணங்கள்லாம் கணக்கணன்னு ஒலிப்ப அந்த குண்டலங்கள்லாம் கிணு கிணுன்னு ஒலிப்ப தயிர் சல சலன்னு சப்திக்க அந்த பறவைகள் கால வேளையா இருக்கிறதுனால கீச்சு கீச்சுன்னு கத்த இதெல்லாம் அவள் பாடுற பாட்டுக்கு பக்கவாத்தியமா இருக்கான். அந்த சமயம்தான் கண்ணன் தொட்டில்ல படுத்துன்னு இருக்கான் எழுந்தனுட்டான் சல்லுன்னு குதிச்சான் தொட்டிலேந்து சலார் விலார்னு தண்ட கால் கொலுசு கொஞ்ச அங்கேருந்து ஓடி வந்து அம்மானுடைய முதுகுல தொப்புன்னு விழுந்து அம்மாவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு ஒரு கையால மத்தை கடையிற மத்தை பிடிச்சிண்டு கண்ணத்தோட கண்ணமா வச்சுண்டு அம்மா பாலுமா அப்படின்னு கேட்குறான். நான் மழையில் சொல்லல. உடனே யசோத என் செல்லமே பாலாடி கண்ணு அப்படின்னு பால் கொடுத்துட்டே தயிர் கடைஞ்சின்னு இருக்கா. அந்த சமயம் அடுப்பில் வச்சிருக்கிற பால் பொங்கறதான். அடாடா அடுப்பில் வச்சிருக்கிற பால் பொங்கறதேன்னு கண்ணனை கீழே இறக்கி விட்டுட்டு யசோத ஓடுறா அந்த பாலை இறக்கணும். உடனே சஞ்சாத கோபம் வந்துடுச்சு. ஸ்புரிதாருணாதரம் நல்ல பல்ல கடிச்சுண்டு உதட்ட கடிச்சுண்டு நல்ல கோபத்தோட பார் நான் என்னை விட்டுட்டும் உங்கள் பாலை இறக்கணும்னு போயிருக்கா பத்தியா அம்மா இரு இரு என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு குட்டி கண்ணனுக்கு சின்ன கண்ணனுக்கு தோணி அந்த பானையை டொப்புன்னு போட்டு உடைச்சி தயிரெல்லாம் கொட்டி கயிறை அறுத்து மத்த முறிச்சு வெண்ணையை மட்டும் எடுத்துண்டு அப்பவும் அந்த கோபம் தனியலையாம். திருஷதஷ்மனா அந்த போட்டு உடைச்ச அந்த பானையை கல்லால் நெத்து 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 நெத்துன்னு நெத்தி அம்மா போயிட்டா பத்தியா அம்மா போயிட்டா பத்தியான்னு சின்ன குழந்தைகள்லாம் பண்ணுமே. இது என்ன இதை போய் வர்ணிக்கிறாரே சுகர் சாமானிய குழந்தை பண்ணுற மாதிரி இருக்கே இந்த விளையாட்டை போய் வர்ணிக்கிறாரேன்னா இந்த இடத்துல என்ன சொல்லுவார் விளையாட்டு சாமானிய விளையாட்டு விளையாடுறது பரபிரம்மம் விளையாடுறது பரபிரம்மம் அல்லவோ. அதனால திருஷதஷ்மனா அந்த கல்லால் போட்டு அந்த பானையை நெத்து 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 நெத்தி வெண்ணையை மட்டும் எடுத்துட்டான் கயிறு அறுத்தான் மத்த முறிச்சான் பானையெல்லாம் ஒட்டச்சான் அங்கேருந்து கிளம்பி அந்த ஒரு உரல் அந்த உரலை கவுத்து போட்டு அங்கே உக்காந்துண்டு மிருஷாஸ்ரு அழுக பொய் அழுக அழுதுன்றிருக்கான் ஸ்வரம் வச்சுருக்கான். மிருஷாஸ்ருகுனா பொய் அழுகன்னு அர்த்தம் ஸ்வரம் வச்சுருக்கான். சில பேர் பாடும்போதே ஸ்வரம் பாடும்போதே அழுக மாதிரி இருக்கும் அது இல்லையா அது அழும்போதே ஸ்வரம் வைக்கிறானா பாமா 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 ஸ்வரம் வச்சுருக்கான். பார்த்தா யசோத இவனை கண்டிச்சு வைக்கணும் இப்படி போனால் சரி வராது பிடிக்கிறேன் பாருன்னு அங்கேருந்து ஓட தயிர் தோஞ்ச பாதத்தோடு தான் என் தயிரை கொட்டிட்டு அது மேலேயே நடந்திருக்காளா அதனால் கோகுலாஷ்டமிக்கு இழகோலம் போட்டால் அப்படி இருக்குமோ அப்படி இருக்கான். அதனால் கண்டுபிடிச்சிட்டாவும் எங்கே போயிருக்கான் பிடிக்கிறேன் பாருன் இவன் ஓட கண்ணன் ஓட யசோத துரத்த கண்ணன் ஓட. யோகிகளாலே பிடிக்க முடியாத பரபிரம்மத்தை ஒரு ஆய்ச்சி பிடிச்சிடுவாளா பிடிக்க முடியல. கூந்தெல்லாம் அவிழ புஷ்பங்கள்லாம் உதிர வேர்வைகள்லாம் முத்து வேர்வைகள்லாம் அரும்ப கண்ணனை பிடிக்க முடியலையே அப்படின்னு இருக்கிற அந்த சமயம் கண்ணனுக்கு தோணித்தான் பாவம் அம்மா அம்மா பாவம் தானே போய் அகப்பட்டுனோடலாம் எல்லாமே உபனிஷத் அர்த்தமா. நாமளா சாதனை பண்ணி பரபிரம்மத்தை பிடிக்கிறேன் பார் கண்ணனை பிடிக்கிறேன் பார்னு சாதனை பண்ணி பிடிக்கிறேன்னு சொன்னால் கண்ணனை பிடிக்க முடியாது. என்னால் முடியலையே கண்ணான்னு ஒரு போட்டு கண்ணீர் விட்டால் கண்ணன் வந்துடுவான். அதுதான் காண்பிக்கிற கதை மாதிரி இருக்கே தவிர எல்லாம் உபனிஷதர்த்த பிரகடன சரித்தான்.